நமது தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க, செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தமிழ்நாட்டில் கள்ளக்காதல் பிரச்சனையால் 4வது வகுப்பு மாணவன் கருதி கொலை செய்யப்பட்டுள்ள அதிர்ச்சி சம்பவம் நடந்துள்ளது. சென்னை நுங்கம்பாக்கத்தில் வசிப்பவர் கார்த்திகேயன், வயது 38. இவரது மனைவி மஞ்சுளா, வயது 24. மகன் ரித்திஷ் சாயுடன் வசித்து வந்தார். கார்த்திகேயனும் மஞ்சுளாவும் காதல் திருமணம் செய்தவர்கள். மஞ்சுளாவுக்கு சேலத்தை சேர்ந்த நாகராஜ் என்பவருக்கும் தொடர்பு ஏற்பட்டுள்ளது. இதனை அறிந்த மஞ்சுளாவின் கணவர் பலமுறை அவரை எச்சரித்துள்ளார். இந்நிலையில் நேற்று முன்தினம் கார்த்திகேயனின் மகன் ரித்திஷ் டியூஷனிலிருந்து வீடு திரும்பவில்லை. உடனடியாக கார்த்திகேயன் டியூஷனுக்கு சென்று விசாரித்த போது நாகராஜ் என்பவர் சிறுவனை அழைத்து சென்று விட்டதாக தெரிவித்தனர். தொடர்ந்து நாகராஜனின் கைபேசிக்கு கார்த்திகேயன் தொடர்பு கொண்ட போது அணைத்து வைக்கப்பட்டிருந்தது. உடனடியாக போலீசாரில் புகார் அளித்துள்ளார். நாகராஜனை கைது செய்த போலீசார் அவரிடம் நடத்திய விசாரணையில் மஞ்சுளாவுக்கும் தமக்கும் இருந்த தொடர்புக்கு ரித்திஷ் இடையூறாக இருந்ததால் கொலை செய்து விட்டதாக தெரிவித்துள்ளார். கொலைக்கு உடந்தையாக இருந்த குற்றச்சாட்டில் மஞ்சுளாவும் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் வேறு யாராவது தொடர்பு உண்டா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இதுபோல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.